வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்கிறாரு அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடியுடைய கல்வி தகுதி, இதை பத்தி எந்த விளக்கமும் அவரும் கொடுக்க தயாராக இல்லை. நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா டெல்லி பல்கலைக்கழகம் வந்து ஆஜரே ஆக மாட்டேங்கிறாங்க. அதனால டெல்லி உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து அடுத்த வருடம் 2023 மே 3 தேதிக்கு தள்ளி வச்சிட்டாங்க. இப்ப பிரதமர் என்ன படிச்சிருக்கிறாருங்கிறத பத்தி நமக்கு வந்து கவலை இல்லை. ஆனா இதுல வந்து ஒரு படிக்காததை படித்ததாக சொல்ல வேண்டிய, ஒரு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எதனால் ஏற்பட்டிருக்கு, என்ன காரணத்துக்காக இது செய்யறாங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. நீங்க சொல்லும் போது பிரதமர் மோடி அவர்கள் இது குறித்து பேசியதில்லைன்னு சொல்லி சொன்னீங்க. ஆக்சுவலா அவர் பேசியிருக்காரு, சொல்லப்போனா 2014 முன்னாடி அவர் பேசியிருக்காரு. அவர் பேசிய ஒரு 3 வீடியோஸ் இருக்கு. அதுல முதல் உள்ள என்ன சொல்றாருன்னா, நான் பள்ளிப்படிப்பை முடிச்சுட்டு நேரா ஹிமாலயாஸ் நோக்கி பயணிச்சிட்டேன், நான் வந்து அங்கே ஆழ்ந்த தியானத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதனால நான் ஃபார்மல் எஜுகேஷன் படிச்சதில்லைன்னு சொல்லி சொல்றாரு. இன்னொரு இடத்துல பேசும்பொழுது, நான் ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் படிச்சதில்லை, நான் எந்த விதமான கல்லூரிகளுக்கும் போனதில்லை, கல்லூரிக்கு போகாத நானே வந்து இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு உயர்நிலை அடைஞ்சிருக்கேன்னா யார் வேணாலும் உயர்ந்த நிலை அடையலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. மூணாவது இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வெல்விஷர்ஸ் எல்லாருமே சேர்ந்து சொன்னாங்க, நீ வந்து அட்லீஸ்ட் ஒரு கரஸ்பாண்டன்ஸ் ஒரு டிகிரி வாங்குப்பான்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப புஷ் பண்ணாங்க, நான் வந்து அப்ப கரஸ்பாண்டன்ஸ்ல கடைசியா ஒரு டிகிரி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முதல்ல ஹிமாலய பக்கம் போயிட்டேன், ஸ்கூல் படிப்பு முடிச்சோன்னு போயிட்டேன்னு சொல்றவரு. அடுத்த வாட்டி வந்து ஃபார்மல் எஜுகேஷனே படிக்கிறேன்னு சொன்னவரு. மூணாவதா என்னோட வெல்விஷர்ஸ் சொன்ன காரணத்தினால நான் வந்து ஒரு கரஸ்பாண்டன்ஸ்ல டிகிரி வாங்கினேன்னு சொன்னவர் பிரதமர் மோடி அவர்கள். இதற்கு பிறகு இது கான்ட்ரவர்சி ஆகுது. தொடர்ச்சியா வந்து நின்று சொல்லப்போனா, அவரோட முதல்ல போட்ட அஃபிடாவிட் எல்லாம் அவரோட மனைவி பேரே வந்து அவர் போட்டது இல்லை, சிங்கிள் அப்படிங்கிற மாதிரி அவர் அதை காமிச்சுட்டு மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கறது அவர் காமிச்சுக்காம இருக்கார். இதுவும் ஒரு கேஸ் ஆன பிறகு, அந்த கேஸ் இன் த சென்ஸ் உங்களோட அஃபிடாவிட்ல உங்களுடைய ஃபேமிலி டீல்ஸ் எல்லாத்தையும் எழுதணும், உங்க டிபெண்டன்ஸ் யாரு, உங்களோட சொத்து மதிப்பு என்ன, அசையும் சொத்து ஆசையா சொத்து என்ன அப்படின்னு வந்த பிறகு வேற வழி இல்லாம தான் தன்னோட மனைவி பேரையே அவர் முதல் முதலாக உலகத்துக்கு அறிவிக்கிறார். அதாவது ஒரு ஃபார்மலா நீங்க வந்து அப்பதான் அவர் அறிவிக்கிறார், யசோதா பெண் அப்படிங்கறத அறிவிக்கிறார். அப்படிப்பட்டவர் தான் மோடி. தன்னுடைய தேவைக்காக எதை மறைக்கணும் எதை மறைக்க வேண்டாம் அப்படிங்கறத அவர் ரொம்ப தெளிவாகத்தான் இருக்கிறார். இந்த ரொம்ப நிறைய கான்ட்ரவர்சி ஆன பிறகு அருண்ஜேட்லி, அன்னைக்கு அருண்ஜேட்லி அவர்களும் அமித்ஷா அவர்களும், அப்படின் அமித்ஷா வந்து கட்சியோட தலைவராக இருந்தார், அவங்க ரெண்டு பேர் தான் 2016 வந்து பாருங்க மோடியுடைய டிகிரி சர்டிபிகேட் இதுதான், 1979 அவர் டிகிரி வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னன்னா, மார்க் ஷீட் வந்து 1978 டிகிரி வந்து 1979 வருது அப்படின்னு எல்லாரும் மறுபடியும் கேள்வி கேட்க வேண்டிய நிலைக்கு மறுபடியும் இவங்களே தள்ளுறாங்க. ஏங்க நீங்க செய்யறது செய்யறீங்க, ஒரு ஃப்ராடு பண்ணா கூட அதை கரெக்டா பண்ண முடியல அவங்களால அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழுது அவங்களுக்கு. சோ அது அது ஆம் ஆத்மி தொடர்ச்சி அதை எழுப்பிட்டே இருக்கிறாங்க. உண்மையிலே மோடி என்னதாங்க படிச்சாரு என்னதான் படிச்சார் அப்படின்னு. சோ இதற்கப்புறம் ஒரு ஆக்டிவிஸ்ட் எல்லாம், மிக குறிப்பாக நீங்க ஆர்டிஐக்காக தகவல் பெறும் உரிமை சட்டத்துல இருக்கிற ஆக்டிவிஸ்ட் வந்து மோடி அவர்கள் 1900 இப்ப அமித்ஷா அவங்களே சொல்லிட்டாரு இல்ல அருண்ஜேட்லியே சொல்லிட்டாருன்னா அது உண்மையா பையானா, அதுக்கு முன்னாடி அந்த அவர் அந்த ஆக்டிவிஸ்ட் 2015 போடுறாரு. போடும்போது டெல்லி யூனிவர்சிட்டி என்ன சொல்றாங்க, டக்குனிகள் இதுல இந்த தகவல்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா இந்த தகவல்லாம் வந்து ஒரு தனிநபர் தகவல், இந்த தனிநபர் தகவல்லாம் நாங்கள் வெளியே கொடுக்க முடியாது. ஆக்சுவலி ஆர்டிஐ இப்படி தனிநபர் தகவல் எது கொடுக்க மாட்டாங்கன்னா, அவங்களுடைய சொத்து இல்ல வெளியே சொல்ல முடியாத தகவல், அவங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்ல முடியாது. அவங்க பொது வாழ்க்கையில அதாவது பப்ளிக் டொமைன்ல இருக்கிற எந்த விஷயமும் கொடுக்கலாம். சோ இவர் மறுபடியும் ஒரு அப்பீலுக்கு போறாரு, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு போறாரு. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க, என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய டெல்லி யூனிவர்சிட்டியில இருந்து வெளியேற எல்லா மாணவரோட ரிசல்ட்ஸா நீங்க பப்ளிக் டொமைன்ல போடுறீங்களா இல்லையா, இவங்க பாஸ் ஆகுறாங்க ஃபெயில் ஆகுறாங்க, இவ்வளவு மார்க்ஸ் வாங்குறாங்க போடுறீங்களா இல்லையா, ஆமா போடுறோம், அப்ப இதை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு டெல்லி யூனிவர்சிட்டியே கேள்வி எழுப்புறாங்க. சோ அதற்கு பிறகுதான் இது வந்து அவசர அவசரமாக இது கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போன உடனே அங்க வந்து என்ன சொல்றாங்க, டெல்லி யூனிவர்சிட்டி சார்பாக யார் வராருன்னா, அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவே வரார். ரொம்ப சாதாரண வழக்கு, இந்த வழக்குக்கு இவரெல்லாம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் வந்து என்ன சொல்றாரு, இல்ல அதெல்லாம் வெளியே கொடுக்க முடியாது அப்படிங்கிறதான். இது வந்து ரொம்ப சுவாரஸ்யம், அதாவது ரொம்ப சிம்பிளா நான் படிக்கலங்க நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், இல்ல நான் படிச்சேன் உண்மைதான் உண்மை அப்படிங்கறத அவர்களே மோடி அவர்களே அதுக்கு பிறகு நான் ஏற்கனவே உங்களுக்கு கதை சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் நம்பாதீங்க, புது கதை இது அப்படின்னு சொல்லிருக்கலாம். எதுவுமே சொல்லாம மறுபடியும் குழப்பத்திற்கு ஆழ்த்துவது யாருன்னு கேட்டீங்கன்னா பாஜக தான். அதனால விஷயம், முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் இந்த தகவல் இந்த உண்மை வந்து வெளியே வராமலே இருக்கு. இப்ப மோடி அவர்களுடைய கல்வி தகுதி ஆகட்டும், இல்ல அவருடைய திருமண வாழ்க்கையை மறைச்சதாகட்டும், இல்ல அகமதாபாத்ல தனக்கு தானே ஒரு நிலத்தை பரிசளிச்சுக்கிட்டதாகட்டும், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு தெளிவில்லாம
ஏதோ ஒரு ஒரு மறைமுகமாவே நிறைய விஷயங்களை வந்து பொய்யும் புரட்டுமாவே இருக்கு. இது நீதிமன்றத்துக்கு போனாலும் அங்க ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல, நீதிமன்றங்களையும் இந்த வழக்கை வந்து இழுத்தடிக்கிறாங்க. வெளிப்படையா மேடையில வந்து அமித்ஷா போன்றவர்கள் வந்து பொய் சொல்றாங்க, சர்டிபிகேட் காமிக்கிறாங்க, ஆனா அந்த சர்டிபிகேட்ல இருக்கிற ஃபாண்ட வந்து அப்போ வந்து புழக்கத்திலேயே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்றாங்க. இப்படி பச்சையா பொய் சொல்லியும் நம்ம நீதிமன்றங்கள் நம்மளை எதுவும் செய்யாது, ஆட்சி நம்ம கையில இருக்கு அப்படிங்கிற ஒரு தைரியமா? ஏன்னா இதே ஒரு சாதாரண ஒரு அரசாங்க வேலையில இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு அவங்களுடைய கல்வி தகுதியில ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணி இல்ல ஏதாவது பொய் சொன்னா கூட அவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுது. அப்போ ஒரு பிரதமர்னு வரும்போது என்ன வேணா சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட வந்து நம்ம எப்படி பாக்குறோம்? பிரதமர் அப்படிங்கும் போது இப்ப மோடி அவங்க முன்னிறுத்துறாங்கன்னா அவர்களுக்கு வந்து ஒரு கதை தேவைப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு வந்து அவர் முதல்ல டீ வித்துட்டு இருந்தாரு ரயில்வே ஸ்டேஷன்ல, அப்படின்னா எந்த ஸ்டேஷன்ல எப்ப டீ வித்தாரு, எந்த கடையில வேலை பார்த்தாருன்னா இன்னைக்கு வரைக்கும் பதிலே தெரியாது. அதை வச்சு ஒரு படம்லாம் எடுத்துட்டாங்க, அவருடைய பயோகிராபிச்சர் படம்லாம் எடுத்துட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இப்ப நீங்க இங்க இருக்கிற ஓபிஎஸ் அவர்களும் வந்து ஒரு டீ கடையில இருந்தாருன்னா அவரோட டீ கடை கூட இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. டீ கடை இருக்கு, அந்த டீ கடைக்கு இன்னைக்கும் போனா அவர் தான் இங்க இருந்தாரு, அவரோட கடை இதுன்னு சொல்றாங்க. ஆனா மோடி அவர்கள் எந்த பிளாட்ஃபார்ம்ல என்னைக்கு டீ வித்தாருங்கிற அவங்களுக்கு ஒரு ஒரு கதை ஒன்று தேவைப்படுகிறது. பாருங்க இவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு டீ வித்து அந்த மாதிரியான ஒரு மனிதர் படிக்க கூட கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் படிச்சு அவர் பிஏ முடிச்சு அப்புறம் குஜராத் யூனிவர்சிட்டி போய் எம்ஏ முடிச்சுன்னு ஒரு அழகான ஒரு கதை தேவைப்படுது, ஒரு திரைக்கதை தேவைப்படுது செல் பண்றதுக்கு. அதை இவங்க வந்து பக்காவா பண்றாங்க. அப்ப அதற்கு வந்து அதை யாரும் டிஸ்பியூட் பண்ணும் போது இல்ல உண்மையிலே படிக்கல, நீங்க வந்து 1978 கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் மார்க் ஷீட் எங்க இருந்து உங்களுக்கு கிடைக்குது, திடீர்னு 2016 இந்த மார்க் ஷீட் எடுத்துட்டு வரீங்க. இன்னொரு பக்கம் டெலியூசி என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து எந்த ரெக்கார்டுமே நாங்க வச்சுக்க மாட்டோம், அந்தந்த ஒரு வருஷத்துல எல்லா ரெக்கார்டையும் நாங்க வந்து குப்பையில போட்டுருவோம் சொல்லி சொன்னீங்கன்னா அப்ப அதற்கும் அந்த மார்க் ஷீட் திடீர்னு உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது, இந்த மார்க் ஷீட் என்னைக்கு மோடி அவர்களை காமிச்சிருக்கலாமே. இது வந்து டெல்லி யூனிவர்சிட்டியோட முடியல. அவர் அடுத்த என்ன சொல்றாரு, பிஏ மட்டும் கிடையாது நான் எம்ஏ வேற படிச்சேன், குஜராத் யூனிவர்சிட்டியில படிச்சேன்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு கேள்வி எழுப்பினா அதற்கும் பதில் இல்லை அப்படிங்கறத பாக்குற போது அதுல என்னன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம், குஜராத் யூனிவர்சிட்டியில அவர் படிச்ச அவரோட கோர்ஸ் பேர் என்ன, என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ். என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் இன்னைக்கு வரைக்குமே அந்த யூனிவர்சிட்டியில இல்ல, மோடி படிச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே இல்லாத ஒரு குரூப் எடுத்து. இல்ல இன்னொரு விஷயம், இப்ப கூட படிச்சிருந்தவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க இல்லையா, அவர் சமகாலத்து அவர் கூட படிச்சவங்க நண்பர்கள்னு, அப்படிப்பட்ட ஒருத்தரை கூட இன்னி வரைக்கும் பாஜகவால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. இல்ல ஒரு பொதுவெளியில வந்து நான் வந்து மோடி அவர்களுடைய படிச்சேன், நான் அவருடைய பேட்ச்மேட் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லலையே. நிச்சயம் அது அதுலதான் தெரியுது, நீங்க அப்பட்டமா அவர்கள் வந்து போய் சொல்லிட்டாங்க. திரும்ப வந்து நம்ம பிரதமர் அப்படிங்கிற ஒரு படித்த பிரதமராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு பிஏன்னு போட்டு விட்டுருங்க பரவாயில்ல, யாரு பெரிய பெருசாக கேள்வி கேட்க போறாங்க, பிஏஎம்ஏ அப்படிங்கறத போட்டுருங்க அப்படிங்கிற. அதற்கு பிறகு நீங்க வந்து என்னன்னா அந்த தப்பை செஞ்சுட்டு அந்த தப்பை வந்து எப்படி சரி கட்டலாம் அப்படிங்கிற வேலைகளை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. நீங்க அதனாலதான் நீங்க துஷார் மேத்தா வந்து ஆஜராக வேண்டிய அவசியம் என்ன, அவர் ஆஜராக என்ன சொல்றாரு, நீங்க அதுக்கப்புறம் சில சரி இது வந்து ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா ஆர்டியில இந்த தகவல் தரலாமா வேண்டாமாங்கிறது மட்டும் வராங்க. அவங்க வந்து மோடி படிச்சாரா படிங்க சொன்ன மாதிரி மோடி படிச்சாரா படிக்கலையா அவர் என்ன செய்து கொண்டிருக்க அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல, ஆர்டியில இந்த தகவல் கொடுக்க கூடாதுன்னு ஏன் சொல்றீங்கன்னு ஒரு இன்டர்வியூ பண்றாங்க. அந்த இன்டர்வியூ பண்றவங்களுக்கு துஷார் மேத்தா சொல்றாரு இல்ல இல்ல இவங்களுக்கு எல்லாம் லோக்கஸே கிடையாது இந்த கேஸ்ல, இவங்கெல்லாம் வெளியே போக சொல்லுங்க, இந்த கேஸ்ல நுழையவே கூடாதுன்னு துஷார் மேத்தா வாதாடுறார். அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் இப்ப சொலிசிட்டர் ஜெனரலா இருக்கவர் இந்த மாதிரி வாதாடுறார். நீங்க அதுக்கப்புறம் 2016, 2017, 2018 இந்த வழக்கு வரவே மாட்டேங்குது. வழக்கு ஒவ்வொரு முறையும் வரும்பொழுதும் டெல்லி யூனிவர்சிட்டி ஒன்னு ஆஜராக மாட்டேங்கிறாங்க, இல்ல ஏதாவது சொல்றாங்க, இல்ல எங்களுக்கு வந்து அவங்க போட்ட அஃபிடாவிட் பாத்தீங்கன்னா 1.5 பக்கம் இருக்கு, அது எங்களுக்கு 10 அவங்க மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா அந்த இன்டர்வியூஸ் எல்லாரும் இல்லங்க நாங்க வந்து 24 பக்கத்துக்கு அஃபிடாவிட் போட்டுருக்கோம் அதனால டீட்டெயிலா படிச்சு பாருங்க, இல்ல எங்களுக்கு வந்து மறுபடியும் சர்வ் பண்றாங்க மறுபடியும் வாங்கி படிக்கிறாங்க. ஓ இவ்வளவு டீட்டெயிலா இருக்கு அப்ப நாங்க படிக்கிறதுக்கு டைம் வேணும், அடுத்தது இவ்வளவு இவ்வளவு டீட்டெயிலா இருக்கு நாங்க படிச்சுட்டு தாங்க சொல்ல முடியும் சொல்ற அடுத்த கேஸ் ஒத்தி போறாங்க. அதுக்கப்புறம் கோவிட் வருது, கோவிட் வந்ததுனால எங்களால விசாரிக்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வருடம் கடைசியாக 2022 ரெண்டே முறை மட்டும்தான் இந்த வழக்கு மறு வருகிறது, வரும்பொழுதும் டெல்லி யூனிவர்சிட்டி சார்பாக யாரும் ஆஜராகல அப்படின்ட்டு வித்தியாசமா என்ன பண்றாங்க, இந்த வழக்கை கொண்டு வந்து அடுத்த வருடம் மே மாசத்துக்கு தள்ளி வச்சிருங்க. ஏன் அந்த ஜட்ஜ் அப்படி சொல்றாரோ அதுக்குள்ள அவர் ரிட்டையர் ஆயிருவார், இது இன்னொரு ஜட்ஜு கையில போயிடும், அவர் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பார், ஓ இதுதான் கேஸா அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி மறுபடியும் ஆரம்பார். ஒட்டுமொத்த இந்த ஜுடிஷியரி உண்மையிலே வெட்கப்பட வேண்டிய ஒரு வழக்காகத்தான் நான் பார்க்கிறேன். நீங்க வந்து ஒரு நீங்க டெல்லி யூனிவர்சிட்டி அவங்க அவங்களுடைய கேஸ் என்ன, இது மோடியா அவங்களும் வந்து மோடியா இல்லையா அதெல்லாம் கேள்வி இல்லை, டெல்லி யூனிவர்சிட்டி இந்த ரெக்கார்டை வெளியே கொடுக்கலாமா கூடாதா, 1978 பேட்ச்ல யாரெல்லாம் படிச்சாங்கன்னு சொல்லுவாங்க அதை கொடுப்போம், ஆனா அவங்களோட அப்பா பேர் என்ன அதெல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம், டீட்டெயில்ஸ் கொடுக்க மாட்டோம். அப்படின்னா எப்படி தெரியும் உண்மையிலே நரேந்திர மோடி இல்ல வேற ஏதாவது மோடி கூட படிச்சிருக்கலாம் டெல்லியில, அப்ப நீங்க ஏதோ கதை சொல்றதுக்காகத்தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமா தெரியுது. டெல்லி யூனிவர்சிட்டி கொடுக்கலாமா கூடாதா அப்படிங்கிறதோட இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. இது ஒவ்வொரு முறையும் ஜுடிஷியரியில் அது போகுது, ஜுடிஷியரி வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா இதற்கு ஒட்டுமொத்தமாக நீதித்துறையும் இதற்கு துணை போகிறது.
பிரதமர் மோடி நம்ம எப்பயுமே வைக்கிற குற்றச்சாட்டு பாஜக எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் அவங்க தேவைக்கேற்ற மாதிரி வளர்ச்சிக்கிறாங்க அப்படின்னா, தங்களோட அது வந்து நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்காக இருக்கலாம், இல்லை தங்களோட தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதித்துறை எப்படி வேண்டுமானாலும் வளைத்துக் கொள்வார்கள்ங்கிறத மறுபடியும் நிரூபணம் ஆயிட்டு இருக்கு நான் பாக்குறேன். சரி, நீதிமன்றத்தை விடுங்க, இப்ப அடுத்த தேர்தல் வரப்போகுது, அதுக்குள்ள இந்த கேஸ் முடியலன்னா தேர்தல் ஆணையம் இதை எப்படி பார்க்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? ஏன்னா திரும்ப அவர் தான் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், அவர் தான் நிக்க போறாரு. அப்போ தேர்தல் ஆணையம் இதுல என்ன பண்ணும்? தேர்தல் ஆணையம் சிம்பிளா சொல்லிடுங்க, அதாவது இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது, அதனால் நாங்கள் எதுவும் முடிவு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்க வந்து ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த அஃபிடாவிட், நீங்க கூடுதலா போடுற அந்த அஃபிடாவிட்ல கூட இந்த சொத்து மதிப்பு, கல்வி தகுதி, இந்த கிரிமினல் கேஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் கூட அவங்களுக்கு பெரிய வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது. இன்னைக்கு கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அஃபிடாவிட் பண்ண தேர்தல் நின்றுக்கும், தேர்தல் நிற்கும் பொழுது இதை வந்து வேற ஒரு வேட்பாளர், வேற சுயேட்சை வேட்பாளர் அல்ல வேற கட்சி வேட்பாளர், இல்லைங்க இவருக்கு ஒரு சொத்து இருக்கு இதை மறைக்கிறாரு, இவர் மேல கிரிமினல் கேஸ் இருக்கு மறைக்கிறாரு, இவரோட கல்வி தகுதி இது கிடையாது இவர் போய் சொல்றாரு அப்படின்னு அவங்க கேள்வி கேட்காத வரைக்கும் தேர்தல் ஆணையம் இது பெருசா கண்டுக்கிறீங்க, இப்போ வேணா கேஸ் போடுங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படிங்கிறத அவங்க பண்ணிடுறாங்க. அப்ப பிரதமர் மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் அஃபிடாவிட் அங்கே வரப்போதுன்னா அதுல எந்த கேள்வி கேட்க போற கிடையாது. ஒருவேளை எதிர்கட்சிகளோ இல்ல சுயேட்சை வேட்பாளர்கள் யாராவது வந்து கேட்கிறாங்கன்னா, இல்லங்க இந்த கோர்ட்டு இந்த கேஸ் வந்து கோர்ட் நிச்சயமாக 2024 மே மாசம் வரைக்கும் இந்த கேஸ் வந்து தொடர்ச்சியா இருந்துட்டேதான் இருக்கும், அதெல்லாம் மாறவே மாறாது. அந்த மறுபடியும் ஒருவேளை பாஜக ஜெயிக்கிறாங்க மோடி ஜெயிக்கிறாங்கன்னா இந்த கேஸ் வரவே வராது. வேறு யாராவது ஜெயித்து வந்தாங்கன்னா கூட அப்பதான் பல விஷயங்களுக்கு ஒரு விடிவுகாலம் பிறக்கிற மாதிரி மோடியோடைய டிகிரி கூட அப்பதான் ஒரு விடிவுகாலம் பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது வரைக்கும் இது வந்து இதுக்கு நியாயமான ஒரு தீர்ப்பு வருவதற்கான எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. நீ ஒண்ணு இப்போ நீங்க மற்றவர்கள் சொல்லுங்க, ஸ்மிருதி இரானி வந்து 10th+2 என்ன மார்க்ஸ் வாங்கினாங்க, அவங்க உண்மையிலே படிச்சாங்களா படிக்கலையா அப்படின்னு ஒரு கேட்கும் போது அது குறித்து நீங்க பார்க்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதே வந்து மோடி அவர்களுக்கு அது அப்ளிகபிளானா, இது அப்ளிகபிள் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நம்ம இன்னும் பின்னாடி போய் அவர் பள்ளிக்கூடம் எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சாரு, ஏன்னா அவரே சொல்றாரு நான் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு அப்படின்னு ஹிமாலயஸ் போயிட்டேன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு பக்கம் நான் டிவி தேங்குறாரு, அப்ப பள்ளி படி படிச்சுக்கிட்டே வந்து அவர் டிவி தாரு அப்படின்னா பல கேள்விகள் இருக்கு. உண்மையிலேயே அவர் வந்து பள்ளிக்கூடம் போயிருக்கிறாராங்கிறத தெரியல. ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் நீங்க வந்து பள்ளி மாணவர்களுக்கு அந்த இந்தியா ஏதோ ஒரு பரீட்சா ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க, ஒவ்வொரு வாட்டி அவர் அட்ரஸ் பண்ற, நீங்க எல்லாம் பயப்படாம இருக்கணும், எப்படி வந்து பரீட்சை அணுகுவது எப்படி அப்படின்னு அவர் கத்து கொடுக்குறாரு. பள்ளிக்கூடத்துக்கே போகாத உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு நமக்கே ஒரு நெருடல் இருக்காது, பள்ளிக்கூடத்துக்கே போனது இல்லைங்க நான், போயிட்டு ஒரு பையனை பார்த்தப்பா நீ எப்படி எக்ஸாம் எழுதுறது தெரியுமா, நான் சிரிப்பானா சிரிக்க மாட்டானா, அந்த மாதிரியான கூத்துகள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பரீட்சையில எப்படி நீ வந்து பரீட்சையில எப்படி நீ பாஸ் பண்ணணும், எப்படி நீ வந்து மனம் தளராம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் அவங்களுக்கு வகுப்படுக்கிறாரு. ஒரு ஆன்லைன் செஷன் வைக்கிறாரு, எல்லா ஸ்டேட்ல இருந்தும் மாணவர்களை வந்து கான்ஃபரன்ஸ் கால் எல்லாம் வச்சு நீ அந்த குழந்தைங்க யாராவது நீங்க பிஏ படிக்கும் போது உங்களோட கல்லூரி அனுபவத்தை பகிர்ந்துங்கன்னு சொன்னாங்கன்னா இவர் என்ன பண்ணுவாரு? இவர் நீ கேட்ட மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் அவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா நீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாரு இவரு? இதெல்லாம் பெரிய ஜோக் தான். அதெல்லாம் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படிங்கறது பாஜக ஒண்ணு புதுசு இல்லை அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஒரு பக்கம் வந்து வாரிசு அரசியல் தான் இந்த நாட்டையே நாசமாக்கிடுச்சு அப்படின்னு வண்டி வண்டியா பேசினானோ, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டை பத்தி எதுவுமே தெரியாத எந்த தகுதியுமே இல்லாத ஜெய்ஷா வந்து இன்னைக்கு பிசிசிஐ சீஃபா இருக்காரு. வரப்போற குஜராத் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா பாதி கேண்டிடேட்ஸ் வாரிசுகளுக்கு தான் இவங்க வந்து டிக்கெட் கொடுத்துருக்காங்க கண்டெஸ்ட் பண்றதுக்கு. ஜெயில இருக்கக்கூடிய ஒரு கற்பழிப்பு குற்றவாளியுடைய மகளுக்கு வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க தேர்தலை கண்டெஸ்ட் பண்ண, அவர் பரோல்ல வெளியில வந்து அவர் வந்து பிரச்சாரம் பண்றாரு அப்படிங்கிற விஷயம் நடக்குது. மோர்பி பிரிட்ஜ் இடிஞ்சு விழுந்த சம்பந்தமா அந்த ஒரேவா கம்பெனியுடைய ஓனரை இன்னமும் அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி பாஜகவுடைய மனநிலைமை தான் என்ன, வெறும் தாமரையை பார்த்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, எவன் கேண்டிடேட்டா நின்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்ல மோடி என்கிற அந்த தனி மனிதனுடைய ஆளுமை மட்டுமே போதும், நாம கட்டி வச்சிருக்கிற இந்த மோடியுடைய பிம்பம் போதும் நமக்கு வந்து வாக்குகள் வந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க? ஆமா, அவங்க முழுக்க முழுக்க மதத்தை மட்டும்தான் நம்பி இருக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா 2014 வந்து குஜராத் மாடல் சொல்லிதான் பண்ணாங்க. அந்த குஜராத் மாடல் என்ன அப்படிங்கறது அது வந்து பள்ளியளிக்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் இந்த மோர்பி பால விபத்து முதற்கொண்டு இந்த தொடர்ச்சியா அங்கே நடக்கின்ற இந்த குடிச்சிட்டு சாகுறாங்கிறதும் எல்லாமே நமக்கு பார்த்துட்டு தான் இருக்கும். என்ன பெரிய குஜராத் மாடல் அப்படிங்கிற கேள்வி நீ கேட்கப்படுது. இன்னைக்கு அகமதாபாத் போறவங்க சிரிக்கிறாங்க, நீங்க ஏங்க இதுதான் குஜராத் மாடலா, நீங்க உங்க தலைநகரம் கூட இவ்வளவு மோசமாக இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு பார்த்து சிரிக்கிறாங்க. எல்லா ஊர்களும் எவ்வளவு மோசமா இருக்குங்கிறத நம்ம அப்பட்டமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்க அந்த குஜராத் மாடலை வச்சு நீங்க இனிமேலும் படம் காட்ட முடியாது அப்படிங்கிறதா. இன்னொரு பக்கம் பண்ணீங்கன்னா அது செய்ய முடியாத காரணத்தினாலதான் இந்த தேசம் முழுக்க நீங்க மத பிரச்சனையை தோண்டி விடலாம். மத பிரச்சனையை வச்சு நீ ஹிந்துத்துவா ஹிந்து 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 நீ பிரைடா நீ இருந்தீங்கனாலே போதும் எல்லாமே உனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கூட்டம் போதா செய்யறாங்க. இப்ப வந்து
பாஜகவிற்கு வாக்களிப்பவர்கள் நீங்க வந்து தேச நலனுக்கு, உண்மையான தேச நலனுக்காக வாக்களிக்கிறாங்களா, இல்ல வந்து எக்கனாமிக்கலா அவங்க நல்லா பண்ணிட்டாங்கன்னு வாக்களிக்கிறாங்களா, பல திட்டங்களை மோடி கொண்டுட்டு வாக்களிக்கிறாங்களா, இல்ல அவர் தான் வந்து உண்மையான இந்து காவலர் அப்படின்னு அந்த பிம்பத்தை கட்டம் சொல்லணும்னா, நான் இந்து காவலர், அந்த இந்து அந்த அந்த மத வெறிங்கிறது எனக்கு இருக்கு, அந்த மத வெறியை காட்டுறது சரியான இடமா நான் பாஜகவை பார்க்கிறேன் அப்படிங்கிற மட்டும். ஆனா இது எல்லாருமே அப்படி இருப்பாங்களா, நிச்சயமாக இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா குஜராத்லயே போன வாட்டி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 70 மேற்பட்ட இடங்கள் வந்து காங்கிரஸ் வந்தாங்க அப்படிங்கிறது. காங்கிரஸ் இப்ப புதுசு ஆம் ஆத்மி வந்துட்டு இருக்குன்னு பாக்குறோம். நிச்சயமாக பாஜகவை அசைத்து பார்க்கக்கூடிய சக்திகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. என்னன்னா இவங்க வந்து அந்த ஹிந்துத்துவாவுக்கு எதிரான ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆம் ஆத்மி அந்த தவறு செய்யற நம்ம ஏற்கனவே பேசணும். ஆம் ஆத்மி மறுபடியும் ஹிந்துத்துவ அரசியல் இதுதான் ஒர்க் அவுட் ஆகும், நீ அதை உடைச்சு இல்ல இது வந்து ஹிந்து ஹிந்துத்துவா இதெல்லாம் இல்லாம மக்களுக்கான அரசியல் ஒண்ணு இருக்கு, அதை நாங்க பேசுறோம், அதை நாங்க செய்யறோம் அப்படின்னு வரும்பொழுது நிச்சயமாக இதெல்லாம் மாறும். நான் பாக்குறேன், நீங்க வந்து வாரிசு அரசியல், நீங்க சொல்ற மாதிரி வாரிசு அரசியல் வாரிசு அரசியல், இப்ப ராகுல் காந்தி குற்றம் சட்டம் இருக்காங்கன்னா அந்த குடும்பத்துல இருந்து கடைசியாக பிரதமராக யார் வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்திக்கு பிறகு யாருமே வரலங்கிறது பாக்கும். அடுத்ததான் வந்து பிரதமர் எல்லாமே வெவ்வேறு படம். ஆனா இவங்க என்ன இன்னும் சொல்லிட்டே இருக்காங்க, எல்லாமே காங்கிரஸ் கையில, இன்னைக்கு கார்கே வந்து கட்சியோட தலைவர் ஆயிட்டாருங்கிறது பாக்குறமே. தொடர்ச்சியாக அந்த மாதிரியான ஒரு போலி பிம்பத்தை வந்து போலி குற்றச்சாட்டை வச்சுட்டே இருந்தாங்க. ஆனா அந்த குற்றச்சாட்டு எதுவுமே உண்மை இல்லை. ஆனா உண்மையிலே இங்க நடப்பதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து பிசிசில வந்து செலக்ஷன் யார் செலக்ட் பண்ணாங்களோ அவர் செலக்டர்ஸ் செலக்ட் பண்றாங்க, உண்மையா செலக்ட் பண்றது அமித்ஷா தானே. அப்ப இந்த T20 வேர்ல்டு கப்ல தோத்தாங்கன்னா அவருக்கு அதுல முக்கியமான பொறுப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நம்ம முன்னாடி எழுப்பணும். அதே மாதிரி நீங்க வந்து குஜராத்லயோ இல்ல மற்ற ஹிமாச்சல்லையோ தொடர்ச்சியாக நாங்க வாரிசுகளுக்கு தான், அடுத்தடுத்த வாரிசுகளுக்கு நாங்கள் இடம் கொடுப்போம் அப்படின்னா உண்மையிலே நீங்க வந்து சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படிங்கறதான் பாஜக அப்படிங்கறதை மக்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் நான் பார்க்கிறேன். என்னன்னா மக்களுக்கு ஒரு ஆல்டர்னேட், நீங்க வந்து சரியான ஆல்டர்னேட் அப்படிங்கிறது காங்கிரஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற பெரிய கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு ராகுல் காந்தியோட அந்த ஒற்றுமை யாத்திரை பல விஷயங்கள் எல்லாம் அதை கொஞ்சம் மாற்றம் நான் பார்க்கிறேன். பாஜக பேசுறவங்க ஹிமாச்சல்ல வந்து ரொம்ப டஃபா தான் இருக்கும் கிரவுண்ட் அப்படிங்கறத சொல்றாங்க, பாஜக தோற்றே போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குஜராத்லயும் வந்து ரொம்ப டஃபா தான் இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நிச்சயமாக மக்கள் வந்து வேற ஒரு ஆல்டர்னேட்டை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, வேற ஒரு ஆல்டர்னேட்டுக்கு வாக்களை காத்து கொண்டிருக்கிறாங்க. அதை சரியாக தேசிய கட்சிகள் எதிர்கட்சியாக இருப்பவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த ஆட்டம் எல்லாமே ஒளியும் நான் பார்க்கிறேன். இணைந்த மைக்கு ரொம்ப நன்றி சார், பல நல்ல விஷயங்களை வந்து தெளிவுபடுத்திருக்கீங்க. ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைத்திருக்கிறார்கள், அந்த பிம்பம் வந்து எத்தனை நாளைக்கு வந்து மக்கள் மனசை வந்து கவரும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அந்த பிம்பம் உடையும் பொழுது உண்மையான நிலைமை என்னங்கிறத வெளியில தெரியும் போது எந்த அளவுக்கு ஒரு அபாரமான வெற்றியை வந்து பாஜக பெற்றிருக்கோ அதே அளவுக்கு ஒரு கடுமையான தோல்வியும் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது தான் ஹிஸ்டரி ஹஸ் ஆல்வேஸ் பின் ப்ரூவிங். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், இனி வரும் தேர்தல்கள்ல என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ வெரி மச்.